இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொலிமுகம் பீச், அதாவது கவர்மெண்ட்டால் இப்போ வந்து புதுசாக கட்டப்பட்ட லெமூர் பீச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லெமூர் பீச், இதோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் பொலிமுகம் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக ப்ராஜெக்ட் எடுத்து டெவலப் பண்ணிட்டு வராங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கணதிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான், நாகர்கோயிலிருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதே கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பீச்சுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வரதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு குளத்தை பார்க்கலாம், அது ரொம்பவே அழகாக இருக்கும். அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம பீச்சுக்கு போக வேண்டியதாக இருக்கும். பீச்சோட என்ட்ரன்ஸில் வந்து ஆயிரங்கால் பொலிமுகம் சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளே வந்த உடனே ஒரு கோயில் இருக்குது, அது சாஸ்தா கோயில். அங்கே வந்து திருவிழா நாட்களில் ரொம்பவே விசேடமாக இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் தான் இந்த பீச்சை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 4 விதமான ஃபெசிலிட்டிஸ் இப்போதே கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. ஸோ டூரிஸ்டோட தேவைக்காண்டி ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டி ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5 விதமான டேப் வச்சு கொடுத்துட்ருக்காங்க, நம்ம டூரிஸ்ட் தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2வது ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டாய்லெட், மின்னணு கழிவறை. இது ஆண்கள் பெண்கள் தனியாக வந்து இ டாய்லெட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம காயின், 1 ரூபா காயின், 2 ரூபா காயின் போட்டு வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி டாய்லெட்டாக தான் இருக்குது. 3வது ஃபெசிலிட்டி லேண்ட்ஸ்கேப்பிங், இங்கே வர டூரிஸ்ட்டை கவர விதமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக புல்வெளிகள் செடிகள். ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பெஞ்சஸ்ஸு, அது இல்லாமல் ரொம்ப அருமையாக ஃப்ளோர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அவங்க குழந்தைங்களோட விளையாடலாம், மற்றும் ஈவினிங் டைமில் வந்து வாக்கிங் போகிறதுக்கு அந்த ஃப்ளோர் வந்து ரொம்பவே யூஸாக இருக்குது. 4வது ஃபெசிலிட்டி சைனேஜ் சிஸ்டம், இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கணபதிபுரத்துலேருந்து பீச்சுக்கு வர வழி ஃபுல்லாகவே வந்து டைரக்ஷன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பீச்சில் கூட பீச்சை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே சைன் போர்டில் வச்சுருக்காங்க. இந்த பீச்சோட மட்டும் ஒரு சிறப்பு என்னென்னா, பேச்சுப்பாறை டேம்லேருந்து திறந்து விடுற தண்ணி விவசாய தேவைக்கு போக அரபியன் சீயில் இந்த இடத்துல தான் கடலில் கலக்குது. ரொம்பவே டெவலப் ஆகிட்டு வர இந்த அழகான பீச்சு ஈவினிங் டைமில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு இடம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளவோ நிறையா பீச் இருந்தாலும் கவர்மெண்ட் ஏன் இந்த பீச்சை மட்டும் தேர்ந்தெடுத்து டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. பீச்சில் இந்த மாதிரி சின்ன சின்ன பில்டிங்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து டீ ஷாப் வைக்கிறதுக்கு, ஹோட்டல்ஸ் மட்டும், குளிச்சுட்டு துணி மாத்திர இடம் எல்லாமே இங்கே வரப்போகுது. லெமூர் பீச்சை பற்றி பார்த்தோம், ரொம்பவே டெவலப் ஆகிட்டு வர பீச் தான் இது, ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சின்ன கிராக்கர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வாங்க, நம்ம அது எப்படி பண்ணலான்னு போய் பார்க்கலாம். லக்ஷ்மி வெடி எல்லாமே சுற்றி வச்சுட்டு கீழே வந்து இந்த சங்கு சக்கரம் புஷ்பானம் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடியதாக நான் இப்போ பற்ற வைக்க போகிறேன். எப்படி வருதுன்னு தெரில, நான் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஹாப்பி தீபாவளி. ஸோ நம்ம சேனலில் வந்து ஊர், அந்த ஊரோட ஸ்பெஷல் ட்ரெக்கிங் கேம்பிங் வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.